வணக்கம். தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுற ஒரு வரப்பிரசாதம் யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னா எலன் மஸ்க்கு இருக்கு. இருந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா இப்போ அவரே பிரச்சனையில் சிக்கியிருக்காரு. எலன் மஸ்க்கு பிரச்சனையாக நீங்கள் கேட்கலாம், எஸ் அவருக்கே பிரச்சனை வந்திருக்கு. யாரால பிரச்சனை? அவருடைய எம்ப்ளாயீஸால பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே தான் காரணம். சரி, எலன் மஸ்க் அப்படி என்ன எம்ப்ளாயீஸ்க்கு பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, சமீப காலமாக எலன் மஸ்க் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு தன்னுடைய எம்ப்ளாயீஸை. அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட். நமக்கே தெரியும், 2020 வரைக்கும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு கொரோனா காரணம் நமக்கு வந்து பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனால் இப்போது பல நிறுவனங்கள்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணாம், ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் டெஸ்லாவும் தன்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு மெயில் அனுப்பினாங்க. எலன் மஸ்க் வந்து கொஞ்சம் காட்டமாகவே மெயில் அனுப்பியிருக்காரு. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கேன்சலு, இனிமேல் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு எல்லாருமே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காரு. அந்த ஸ்ட்ரிக்ட் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு பிடிக்கல, ஃபாலோ பண்ணவும் முடியல. இப்போ அது மட்டும் பண்ணல, அதை தொடர்ந்து பொருளாதார மந்தநிலையை காரணம் காட்டி 10% ஊழியரை டெர்மினேட் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணார். அது பண்ணாரா அப்படின்னா பண்ணார், என்ன கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டார். ஆமாம், 14% ஊழியரை அப்படியே டெர்மினேட் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த வாரம் 20 டெஸ்லா எம்ப்ளாயீஸை டெர்மினேட் பண்ணிட்டாரு நம்ம எலன் மஸ்க். இதை தாண்டி சைனாவில் நடக்கிறதா இருந்த இந்த ஜாப் ஃபேர் ஈவெண்ட்டை வந்து 3 ஈவெண்ட்டை அப்படியே வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இப்படி சொன்னதை விட அதிகமான எம்ப்ளாயீஸை டெர்மினேட் பண்ண காரணத்தாலும், அதுக்கப்புறமா எம்ப்ளாயீஸ் மேலே அதிகமாக ப்ரெஷர் கொடுத்த காரணத்தாலும் எம்ப்ளாயீஸ் எல்லோருமே சோகத்தில் இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஊழியர்கள்லாம் எலன் மஸ்க் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயம் சொல்கிறாங்க, இவர் வந்து கவனத்தை சிதற வைக்கிற அளவுக்கு நடத்துகிறாருன்றாங்க. இன்னொரு விஷயம், எலன் மஸ்க் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறார் எம்ப்ளாயீஸை, அதையெல்லாம் தாண்டி நடத்துகிற விதமே சரியில்லைன்றாங்க. இது எல்லாத்தோட ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா எலன் மஸ்க் எப்போவுமே ட்வீட் போட்டே இருப்பார்ல, அந்த ட்வீட் எப்படின்னா ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டாக மாறுதுன்றாங்க. அவங்களுடைய ஆணித்தனமான கருத்து என்னன்னு பார்க்கும்போது, எலன் மஸ்குடைய ட்வீட்டுன்றது அவருடைய கருத்து, ஸ்பேஸ் எக்ஸுடைய கருத்து கிடையாது அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் விட எலனுடைய பிராண்ட்லேருந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸை பிரிக்கணும் அப்படின்னு ஓப்பன் லெட்டரை மேனேஜ்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காங்க. சரி, இந்த ஓப்பன் லெட்டர் எழுதினவங்கள சும்மா விடுவாங்களா? அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க? யார் யாரெல்லாம் எழுதினாங்களோ, யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, அவங்க எல்லோரையுமே பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ட்விட்டரை வாங்க போகிறதா ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது. அது சமீப காலமாகவே தான் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது எலன் மஸ்க் என்ன பண்ணியிருக்காரு, ட்விட்டர் ஊழியர்களையும் சந்திச்சிருக்காரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக. ஆக்சுவலாக இந்த மீட்டிங்க்கு 10 நிமிஷம் தாமதமாக வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் விட கிச்சன்லேருந்து வேற பேசியிருக்காரு. அவருடைய இன்டர்நெட்டு சேவை வேற சரியில்லை, சரியாகவே பதில் சொல்லாமல் ஏதேதோ பேசியிருக்காரு எலன் மஸ்க். ஆனால் ட்விட்டர் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எலன் மஸ்க் கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் எக்ஸில் இருக்கிற டெர்மினேஷன் பற்றியும், நீங்கள் எம்ப்ளாயீஸை நடத்துகிற விதத்தை பற்றியும் பயங்கரமாக சரமாரியாக கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ட்விட்டருக்குள்ளே வந்தால் எதிர்காலத்தில் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொருளாதார மந்தநிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் வரவை விட செலவு அதிகமாக இருக்குது, தேவைப்பட்டால் டெர்மினேஷன் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, யார் யாரெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டெர்மினேஷன் பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லிட்டார். கடைசி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி. அதாவது அதுக்கு எலன் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க ஒரு ஆஃபீஸில், ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, இன்னொருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருல, அவரை விட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாங்கன்னா, நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஆஃபீஸ்க்கு வர தேவையில்லை, அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவங்கள டெர்மினேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு எலன் மஸ்க் சொல்லிட்டாரு. சரி, இப்படி சரமாரியான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் டெஸ்லாவுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது உலகம் முழுக்க நிறையா கார்ஸை விற்பனை பண்ணுறாங்க டெஸ்லா, ஆனால் அவங்க எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இந்த காரை இறக்குமதி பண்ணணும்னா அதுக்கு வந்து வரி அதிகமாக இருக்குது, ஸோ நீங்கள் வரியை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு கேட்டிருக்காரு எலன் மஸ்க். அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து செவி சாய்க்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வருமா இல்லையான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. மத்திய அமைச்சரான மகேந்திரநாத் பாண்டே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஆத்ம நிர்பார் பாரத் கொள்கையில் வேகமாக முன்னேறிட்டு வருது, அதில் நாங்கள் எந்த வகையிலுமே சமரசம் செஞ்சுக்க போகிறதில்ல, டெஸ்லா நிறுவனத்தை இந்தியாவில் வரவேற்கிறோம், ஆனால் நாட்டுடைய கொள்கையின்படி மட்டுமே அரசியல் சட்டத்திட்டங்களை பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா ஸ்பேஸ் எக்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா ட்விட்டரு, நடுவில் மாட்டி முடிக்கிறது டெஸ்லா. ஆனால் இதை மூணுத்தையுமே சமாளிச்சாகணும் எலன் மஸ்க்கு. சமாளிப்பாரா இல்லையா, இந்தியாவுக்குள்ளே டெஸ்லா வருமா இல்லையா, அப்புறமா ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும்
ட்விட்டர் நிறுவனத்தை எப்படி சமாளிக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.